முன்கள பணியாளர்களே வந்து 50% மேல போட்டுக்கல. இன்னும் முன்கள பணியாளர்கள் டாக்டர்ஸ்லயே நிறைய பேர் இன்னும் போட்டுக்கல சார். அப்படி டாக்டர்ஸ் தான் நம்ம வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களே போட்டுக்கொள்ளாத பட்சத்துல இதுல நீங்க கோவாக்சின் கூட போட வேண்டாம், எனக்கு இந்தியா மேல நம்பிக்கை இல்ல. இல்ல சார், இப்ப நம்பிக்கை கொடுத்தாலுமே சிக்கல் இருக்கு. ஒரு விதத்துல நம்பிக்கை கொடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. இப்ப நம்பிக்கை கொடுத்தா எல்லாரும் வந்திருப்பாங்களே. இப்ப நம்பிக்கை கொடுக்காதப்பவே நம்ம கிட்ட தட்டுப்பாடு. தட்டுப்பாடு இருக்கதான் அதான் சொல்றேன் சார். நீங்க வந்து நீங்க நம்பிக்கை கொடுக்குறீங்க கொடுக்கலன்னு இல்ல சார், நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தடுப்பூசிகள் டோசேஜும் இந்தியா கொண்டே வந்தா கூட தட்டுப்பாடு தான் இருக்கும் சார். இந்த தட்டுப்பாடு இது ஃப்ரீ வேக்சினா ஃப்ரீ தான் உங்களுக்கு. பிரைவேட்டுக்கு கொடுக்கறது, கவர்மெண்ட்டுக்கு எத்தனை விலைக்கு கொடுக்கணும், ஜீரோ விலைக்கு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு இப்ப பொதுத்துறை நிறுவனங்கள் மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஒரு டிரான்ஸ்பர் பிரைஸ்ன்ற ஒரு காஸ்ட் கொடுத்துதான் ஆகப்படும். அதனால அரசாங்கம் அதை காசு கொடுத்துதான் வாங்கியாக வேண்டும், மக்களுக்கு இலவசமாக எடுத்து செல்ல வேண்டும். இதுல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இப்ப கார்பரேட் நிறுவனங்கள் முன் வந்திருக்கு, நான் எங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் நான் வந்து ஃப்ரீயா போடுறேன் அப்படின்னு. அது எதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணணும், அவங்க கார்பரேட் ஃபண்டிங்ல இது கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது அட் காஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இப்ப வந்து சீரம் இன்ஸ்டியூட் 400 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி இப்ப 300 ரூபா ஆக்கியிருக்காங்க. அவங்களுடைய காஸ்ட் ஸ்ட்ரக்சரே சொல்லியிருக்காங்க, 280 ரூபாய் அவங்களோட மேனுபேக்சரிங் காஸ்ட், இன்னொரு 30 முதல் 40 ரூபாய் டிபெண்டிங் ஆன் எங்க டிரான்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் பண்ணணும் அதுக்கு உண்டான காஸ்ட் சொல்லிட்டு காஸ்ட் ஸ்ட்ரக்சரே கொடுத்துருக்காங்க. ஸோ அரசாங்கம் அதுக்கு காசு கொடுக்காம வந்து சீரம் இன்ஸ்டியூட்டோ பாரத் பயோடெக்கோ அது ஓசியில கொடுக்கணும்னு எதிர்பார்த்தது எந்த விதத்திலயுமே நியாயமே கிடையாது. இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், ஒரு தவறான சித்தாந்தம் தான் சொல்லுவேன். ஆனா அரசாங்கம் இதை ஃப்ரீயா கொடுக்க, டெல்லி ஆகட்டும், மும்பை ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், சத்தீஸ்கர் ஆகட்டும், அனைத்து இடங்கள்லயும் இந்த பேண்டமிக் வந்ததுனுடைய ஒரு இன்னொரு இது பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிக அளவுல ஸ்ப்ரெட் ஆகி அதிக அளவுல வருதுதான். இது வந்து ஒரு இது ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். இதை வந்து நீங்க அதை மேனேஜ் பண்ண வேண்டியதான் ஒரு கவர்மெண்ட்டுடைய வேலை. அதுல எனக்கு மாற்றத்தை நன்றி. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும் மே 1 முதல் என்று அறிவிப்பு வெளியாகியது. முன்பதிவும் செய்துக்கலான்ட்டாங்க. இன்னைக்கு சுகாதாரத்துறை செயலாளர் தடுப்பூசி கையிருப்பு இல்லை என்கிறார். கையேந்தும் நிலையில் தமிழகம் இருக்கிறதா, காரணம் யார்? அதாவது 18 வயசுக்கு மேல கொடுக்கலான்னு உடனே நீங்க வந்து மே 1 18 வயசுல 44 வயசு இருக்கிற அத்தனை பேருக்குமே லைன்ல நின்னுங்க ஊசி போடப்படும் அர்த்தம் கிடையாது. 18 வயசுக்கு மேல எலிஜிபிலிட்டி கிரியேட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நம்ம வந்து 45 வயசுக்கு மேல வித் கோமார்பிடிட்டியோ இல்ல 45 வயசுக்கு மேல கோமார்பிடிட்டி இல்லாம ஏப்ரல் 1 ஓபன் பண்ணும் போதே கூட அனைவரும் போயிருந்தோம்னா நமக்கு போட்டிருக்க முடியாது. இது வந்து ஒரு ஸ்கெட்யூல் பண்ணி ஒரு ஸ்டாகர்டா தான் போட முடியும். இதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தரவுகள் சொல்றேன். நம்ம நாட்டினுடைய இப்போத்திய மேனுபேக்சரிங் கெப்பாசிட்டி ஒரு நாள் ஒன்றுக்கு 22 லட்சம் டோசேஜ், அதாவது 6-7 கோடி மாசத்துக்குன்னு போது 22 லட்சம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நாளினுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் அதை தவிர நம்ம வந்து பழைய ஸ்டாக் நம்ம வாங்கி வச்சிருக்கிறது அதெல்லாம் சேர்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 35 லட்சம் நம்ம வந்து வேக்சினேஷன் நாடு முழுக்க கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஒன் ஆஃப் த லோவஸ்ட். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து வேக்சின் இந்த ஹெசிடன்சி ரொம்ப ஜாஸ்தியே இருந்தது. இன்ஃபேக்ட் இன்னும் முன்கள பணியாளர்கள் 50% மேலேயே இன்னும் வேக்சினேஷன் பண்ணிக்க முன் வரவில்லை. அதை தவிர 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் பிற்பாடு பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டின்னும் போது இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகப்படும். பாரத் பயோடெக்கும் சீரம் இன்ஸ்டியூட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றோம். கிட்டத்தட்ட வந்து பை அபவுட் ஜூனு கிட்ட ஒரு மாசத்துக்கு 70 கோடி ஒரு மாசத்துக்கு 7-8 கோடி பாரத் பயோடெக்கும் இவங்க வந்து சீரம் இன்ஸ்டியூட் வந்து ஒரு 6 கோடி மாசத்துக்குன்னு போது ஒரு 13 கோடி பர் மந்த் நமக்கு கெப்பாசிட்டி இருக்கும். இதை தவிர வந்து ஸ்புட்னிக் வந்து இப்போ நான் இந்த வாரம் வந்து நமக்கு 1 கோடி டோசேஜ் வந்து ரஷ்யாலேருந்து ஏர்லிஃப்ட் பண்ணி வருது. அதை தவிர ஆஸ்ட்ராசெனிகாவினுடையது அமெரிக்கா வந்து வாங்கி வச்சிருக்கு, அவங்களுக்குன்னு எஃப்டிஏ அப்ரூவல் கொடுக்கப்படவில்லை. அந்த 60 மில்லியன் டோசேஜ் வச்சிருக்காங்க, அதை நாங்க இந்தியாவுக்கு தரோம், ஆர் இந்தியாவுக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் இட் தரோம் சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை செயின் பண்றதுக்கு அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ண உதவுமே தவிர இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால இன்னொரு மினிமம் ஒரு 8 மாசத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த நிலைமை தொடரதான் செய்யும். உங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தடுப்பூசிகளுமே இந்தியா வந்து இந்தியாவுக்கே உண்டி கொடுத்தா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 160 கோடி டோசேஜ் தேவை. இந்த 160 கோடி டோசேஜ் நமக்கு வந்து சேரணும்னா உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தடுப்பூசிகளும் இந்தியாவுக்கு மட்டுமே கொடுத்தோம்னா
கிட்டத்தட்ட 6 லிருந்து 7 மாசம் ஆகும். அதனால வந்து கையேந்தும் நிலைமை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு எமோஷனலா சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஹெட்லைனுக்கு சொல்லலாமே தவிர இதுதான் நிதர்சனமான உண்மைன்னு பார்க்கும்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில உற்பத்திக்கான வாய்ப்பு என்னவாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இதுதான் நிதர்சனம் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டு இடத்துல இருந்து ஒரு சின்ன குறுக்கு கேள்வி, இப்போ இரண்டு இடத்துல இருந்து வந்துச்சு சார் தகவல். ஒன்று வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, தடுப்பூசி திருவிழா என்றே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. தடுப்பூசி திருவிழா எல்லாரும் வந்து போட்டுக்கங்க அப்படின்னாங்க. அப்போ அரசு வந்து தடுப்பூசி போட்டுக்கிறத தவிர வேறு வழி இல்லை என்று விளம்பரப்படுத்திக்கிறது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் மே 1ஆம் தேதியிலேருந்து போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னோடய கேள்வி, இதுதான் பிரச்சனை, இவ்வளோதான் உற்பத்தி இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிக நோய் தொற்றுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் யார் முதல்ல அதற்கு அந்த மாதிரியான பகுதியாக பிரிக்கலாம், அல்லது எந்த பகுதிகளில் மிக வேகமாக பரவுகிறதுன்னு பார்த்து அந்த பகுதிக்கு அரசே போய் அதில் முன்பதிவு செஞ்சு கணக்கெடுத்து அந்த மாதிரி கூட அந்த டோசேஜை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆப்வியஸ்லி எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க தானே. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகின்ற பொழுது இல்லை அப்படின்னு சொன்னால் அது யாருடைய சிக்கல்? அப்போது ஏன் இந்த இந்த முடிவுக்கு ஏன் அரசு வந்துச்சு? ஒரு பக்கம் மத்திய அரசு திருவிழாங்கிறாங்க, இன்னொரு பக்கம் இங்கேயும் அறிவிச்சிட்டாங்கல்ல. அதாவது இது வந்து ஒரு ஃபேஸ்ட் அப்ரோச்ல பண்ணாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, முன்கள பணியாளர்கள் சொல்லிட்டு ஜனவரி 16ல இருந்து பிப்ரவரி 8 வரைக்கும் முன்கள பணியாளர்களுக்கு ஒண்டி தான், வேற யாருக்குமே கிடையாதுன்னாங்க. அப்புறம் மார்ச் 1ல இருந்து 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், 45 வயசுக்கு மேல சில கோமார்பிடிட்டி, 15 கோமார்பிடிட்டி இருக்கிறவங்களுக்குன்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் தான் வல்னரபிள் கேஸ் அப்படின்ட்டு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 45 வயசுக்கு மேல கோமார்பிடிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதனால ஒரு 3ஆவது ஃபேஸாக வரும்போது 18 வயசுக்கு மேல எலிஜிபிலிட்டின்னு வருது. எலிஜிபிலிட்டின்னு வரும்போது உங்களுக்கு யாரு எலிஜிபிலிட்டி யார் சொன்னது? அரசு தானே சொல்றாங்க. ஏன் சொல்றீங்க? சொல்றாங்க. ஏன் சொல்லணும்? எங்கதான் உங்ககிட்ட கையிருப்பு இல்லையா, அப்புறம் ஏன் சொல்றீங்க? இல்ல சார், இப்போ 45 வயசுக்கு மேல சொன்னாலும் நம்ம கிட்ட கையிருப்பு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலேயே நீங்க வச்சிருந்தாலே கூட நீங்க சரி, இதே 45 வயசை குறைச்சு 40ன்னா கூட கையிருப்பு கிடையாதுதான். ஏன்னா நம்மள்ட்ட அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்ன மாதிரி முன்கள பணியார்கள் அதிகமாக வந்து மக்களோடு உறவாடக்கூடியவர்கள் நிறைய பாதிப்பு இருக்கும். இந்த மாதிரி இன்னும் இன்னும் அந்த வட்டத்தை சுருக்கலாமேங்கிறேன். நீங்க யார் வந்து அதிகமாக வந்து அந்த கடத்தியாக இருப்பார்களோ, நோய் யார் மூலம் அதிகம் பரவ வாய்ப்பு இருக்கிறதோ, அல்லது டெத் ரேஷியோ எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னு நம்ம வந்து யூகிக்க முடிகிறதோ, அதை கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் அவங்கள மட்டும் சரியா அடையாளம் கண்டு கொண்டு போய் சேர்த்துருக்கலாமோ? கண்டிப்பா அதைதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல அடாப்டபிலிட்டி கம்மியானதுலதான் பிரச்சனை. இப்ப தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 60-65 லட்சம் தான் போட்டு முடிச்சிருக்கோம். இந்த நம்ம வந்து ஜான்வரி மாசத்திலே ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் முன்கள பணியாளர்களே வந்து 50% மேல போட்டுக்கல. இன்னும் முன்கள பணியாளர்கள் டாக்டர்ஸ்லயே நிறைய பேர் இன்னும் போட்டுக்கல சார். அப்படி டாக்டர்ஸ் தான் நம்ம வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களே போட்டுக்கொள்ளாத பட்சத்துல இதுல நீங்க கோவாக்சின் கூட போட வேண்டாம், எனக்கு இந்தியா மேல நம்பிக்கை இல்ல. இந்தியா நம்பிக்கை கொடுத்தாலுமே சிக்கல்ங்கிற, இப்ப ஒரு விதத்துல நம்பிக்கை கொடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. இப்ப நம்பிக்கை கொடுத்தா எல்லாரும் வந்திருப்பாங்களே. இப்ப நம்பிக்கை கொடுக்காதப்பவே நம்ம கிட்ட தட்டுப்பாடு, தட்டுப்பாடு இருக்கதான். அதான் சொல்றேன் சார், நீங்க வந்து நீங்க நம்பிக்கை கொடுக்குறீங்க கொடுக்கலன்னு இல்ல சார், நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தடுப்பூசிகள் டோசேஜும் இந்தியாவுக்கு உண்டியே வந்தா கூட தட்டுப்பாடு தான் இருக்கும் சார். இந்த தட்டுப்பாடு அப்படிங்கிற டெஃபினிஷன்ல தான் தப்பு வருது. இது வந்து நமக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் வரும். சரி, ஒரு சின்ன இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். 2 நாள் ஓபன் அப் பண்ணதுல இருந்து நீங்க 28ஆம் தேதி 4 மணிக்கு ஓபன் பண்ணாங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, இது வரைக்கும் 2.4 கோடி மக்கள் தான் போய் ரிஜிஸ்டரே பண்ணிருக்காங்க. ஸ்கெட்யூல் பண்றாங்க பண்ணலன்னு, 2.4 கோடி. அப்ப என்னன்னா உங்களுக்கு அதுலயும் ஒரு ஹெசிடன்சி இருக்கு. 80 கோடி மக்கள் எலிஜிபிள், 2.4 பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ண வந்திருக்காங்க. அதனால மற்றவருடைய முதல் சுற்று வார்த்தை கேட்டு வந்துடுறேன் திரு ஸ்ரீராம். நம்ம முதல் சுற்றுக்கான வாய்ப்பை நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவருடைய கருத்துக்களோடு பயணிக்கலாம். சார், இப்போ அவர் டாக்டர் சொன்ன கருத்து அப்படிங்கிறதும் அதை கொஞ்சம் உரத்த குரலில் கொஞ்சம் உணர்வு வயப்பட்டு அவர் சூர்யா சேவியர் வெளிப்படுத்தினார். டாக்டர் வந்து அதை இன்னும் கூட தெளிவாக அதே கருத்து தான் ரெண்டு பேரும் கிட்டப்பட்ட அதில் ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. ஏன் கோவேக்சினை அரசு தான் அதற்கான உரிமம் என்று சொன்னால் அரசினுடைய மற்ற நிறுவனங்களில் அதனுடைய உற்பத்தியை ஏன் தொடங்கவில்லை? அதற்கான ஏற்பாடுகள் என்ன? நமக்கு ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் ஒரு கால இடைவெளியை இயற்கை கொடுத்தது, நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்பது போன்ற ஒரு இடைவெளியை கொடுத்தது. இந்த இடைவெளியில் இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், எதுவுமே செய்யலை அப்படிங்கிற கேள்வி எழுந்து விடுகிறது. ஏன் கோவேக்சினுக்கான உரிமம் மத்திய அரசிடம் இருக்கிறதா இல்லையா? ஏன் மத்திய அரசு மற்ற நிறுவனங்களுக்கும் அதை வந்து அரசு நிறுவனங்களை வச்சே அதை வந்து தயார் செய்யலை? ஓகே, கண்டிப்பான நல்ல பார்வை. ஆனால் அதாவது அதை பற்றின ஒரு டேட்டா இல்லாமல் வந்து இது மாதிரி தவறான செய்திகளை சொன்னது தான் நான் வந்து கண்டிக்கிறேன். முதல்ல பாரத் பயோடெக்கினுடைய அந்த கோவாக்சின் நிறுவனத்தினுடைய உரிமம் பாரத் பயோடெக்கை சார்ந்தது. ஓகே, ஐசிஎம்ஆரும்
இது நேஷனல் வைரலஜி இன்ஸ்டிடியூட்டும் அவர்களுக்கு உண்டான மூலப்பொருள்களை கொடுத்தார்கள், அதாவது இந்த வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸை கொடுத்தாங்க. அந்த அதுதான் பட் டெக்னாலஜி இன்வென்ஷன் ரிசர்ச் இது வந்து பாரத் பயோடெக் சார்ந்தது. சார் எனக்கு டவுட், நான் கேள்வி இல்லை ஒரு சின்ன குறிக்கிட்டு சார், எனக்கு டக்குன்னு நீங்கள் சொன்னோன்னு நேருக்கு அந்த கேள்வி தோன்றும். பாரத் பயோடெக்ங்கிறது பிரைவேட் லிமிடெடா? பிரைவேட் கம்பெனி. ஓகே தொடருங்க. அது பிரைவேட் கம்பெனி. ஓகே, கிருஷ்ணா எல்லா அப்படின்றவருடைய பிரைவேட் கம்பெனி, சரிங்களா? ஆனால் அது இருந்தும் கூட டாக்டர் சொன்ன மாதிரி அது வந்து அதனுடைய பேட்டன்ட் ஹோல்டு பண்ணவில்லை. ஏன்னா இப்பொழுதும் நம்ம பேசிக்கொண்டதுக்கு பல காலங்களுக்கு நம்ம அந்த பாரத் பயோடெக்னோட வேக்சின் வந்து கிட்டத்தட்ட மார்ச்ல தான் எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷனுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அதாவது அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஆத்தரைசேஷன் வந்து கன்கரன்ஸோட, அதாவது நம்ம போய் கன்சென்ட் கொடுக்கணும், இதை எடுத்துக்கிறதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். மார்ச்சுக்கு அப்புறம் தான் வந்து எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் வந்தது. எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் வந்தவர்களோட தான் கமர்ஷியலைசேஷன் ப்ராசஸ்க்கு போகும்போது ஏற்கனவே இரண்டு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அதுக்கு மேனுபேக்சரிங் ரைட்ஸ் கொடுத்து மேனுபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய ஹப்கின்சன் பாரத் ஹப்கின்சன் பயோஃபார்மா கம்பெனின்றதுக்கும் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கும் கொடுக்கப்பட்டாகிது. அதனால கொடுக்காமலாம் இல்லை. இது வந்து இத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துடலாம்னா இது ஒண்ணு நம்ம வந்து ஈஸியா பண்றது இட்லி இட்லி தோசை மாவு கிடையாது. அதற்கு உண்டான கேப்பபிலிட்டி இருக்கணும். இப்ப குன்னூர்ல இருக்கக்கூடிய இது வந்து ரேபிஸ்னுடைய ஒரு வேக்சினேஷன் ஒண்டிதான் பண்ண முடியும், அதுதான் அவங்களுடைய இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி. அதே மாதிரி செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய வேக்சினேஷன் இன்டெகிரேட்டட் வேக்சின் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து பாரத் பயோடெக் ஏற்கனவே அவங்க வந்து எவால்யூவேஷனுக்கு வந்து போயிட்டாங்க, அதுக்கு உண்டான டியூ டெலிஜென்ஸ் பண்ணி, ஏன்னா அந்த மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு முடியுமா முடியாதான்ட்டு. ஏன் சார், இவ்வளவு வெளியில இருந்து நம்ம சொல்றவங்களுக்கு அந்த டெக்னிக்கலா தெரிஞ்சவங்களோ இல்ல ஒரு அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யோசிக்க தோணாதா சொல்லுங்க? இதெல்லாம் ஏற்கனவே பண்ணாதுதான், அதை எய்தர் மறைக்கிறோம், அது வெளியில போய் சேர்ந்துடக்கூடாது, இல்ல அதை ஒரு குறை சொல்லணும். இதுதான் ஒரு மோட்டிவா இருக்கும் போது நம்ம எதை வேணா சொல்லிட்டு போலாம். சோ இதுதான் நான் வந்து இங்க அரசியல் பேசுவதற்கு பதிலாக உண்மையை பேச வந்திருக்கேன். அந்த உண்மையை நான் உங்களுக்கு மக்களுக்காக எடுத்து சொல்றேன். சோ பாரத் பயோடெக்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டெக்னிக்கல் நோஹவ் அந்த பேட்டன்சி பாரத் பயோடெக்ல தான் இருக்கு. இருந்தாலும் இந்திய அரசாங்கம் இந்திய மக்கள் உபயோகத்திற்காக அதை மற்ற நிறுவனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் இன்னும் சில இன்னொரு மூன்று மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் பாரத் பயோடெக் அதை எவாலுவேட் பண்றாங்க. ஏன்னா இன்னொன்னு, நீங்க வந்து இதை வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல வைக்கலைன்னா உங்களுக்கு பைரசி வரும். அந்த பைரசி வராம தடுக்க வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதனால வந்து அரசாங்கம் உடனே எல்லாத்தையும் இந்த வெப்சைட்ல போட்டு இதான் அதனுடைய ஃபார்முலா, யாரெல்லாம் எடுத்து பண்றீங்களோ பண்ணுங்கன்னு கொடுக்க முடியாது. அதனாலதான் சொன்னேன், இது வந்து நம்ம திடீர் மாவு கிடையாது, இது வேக்சின்றது ஒரு ஹைடெக் டெக்னாலஜி, ஹைடெக் ப்ராடக்ட். ரெண்டாவது, டாக்டர் அவர்கள் சொன்னாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது தவறான ஒரு பார்வை. ஏன்னா வந்து இது 2-8 degrees தான் நமக்கு வந்து அதனுடைய வெப்பம் தேவை. ஓகே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஃப்ரிட்ஜ், ஃப்ரீசர் கூட இல்லை, ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு 4 degrees, 3-4 degrees centigrade வரும். அதனால அதுல ஸ்டோர் பண்ணப்பட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நம்ம ஏற்கனவே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேக்சின்களுமோ இல்ல பலதரப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வேக்சின் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு. அதை நம்ம கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுல பிரச்சனை இல்லை. வேற ஃபைசரோ மடர்னா அந்த எம்ஆர்என்ஏ டெக்னாலஜியில் இருக்க, அதாவது -70 degreesல இருக்கணும், அந்த டெக்னாலஜி நம்மள்ட்ட இல்லை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மள்ட்ட கிடையாது. மூன்றாவது, இது ஃப்ரீ வேக்சினான்னா ஃப்ரீ தான். உங்களுக்கு பிரைவேட்டுக்கு கொடுக்கறது, கவர்மெண்ட்டுக்கு எத்தனை விலைக்கு கொடுக்கணும், 0 விலைக்கு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு, இப்ப பொதுத்துறை நிறுவனங்கள் மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஒரு டிரான்ஸ்ஃபர் பிரைஸ்ன்ற ஒரு காஸ்ட் கொடுத்து தான் ஆகப்படும். அதனால அரசாங்கம் அதை காசு கொடுத்து தான் வாங்கியாக வேண்டும், மக்களுக்கு இலவசமாக எடுத்து செல்ல வேண்டும். இதுல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இப்ப கார்பரேட் நிறுவனங்கள் முன் வந்திருக்கு, நான் எங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கெல்லாம் நான் வந்து ஃப்ரீயா போடுறேன் அப்படின்னு. அது எதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணணும்? அவங்க கார்பரேட் ஃபண்டிங்ல இது கொடுக்கட்டும். இல்ல நமக்கு வசதி இருக்கிறவர்கள் எப்படி, இப்ப ரேஷன் கார்டுல ரேஷன் கடையில போயிட்டு நமக்கு 35 கிலோ அரிசி ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அதே அரிசி வெளியிலையும் கிடைக்குதோ அதே மாதிரிதான். வசதி இருக்கிறவர்கள் எதுக்காக நான் போய் ஃப்ரீயா போடணும்? அவங்க காசு கொடுக்கட்டும். அந்த காசு கொடுக்கறது வந்து லெட் இட் பி அட் த கமர்ஷியல் ரேட். அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது அட் காஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இப்ப வந்து சீரம் இன்ஸ்டியூட் 400 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு ஃபர்ஸ்ட் சொல்லி இப்ப 300 ரூபா ஆக்கியிருக்காங்க. அவங்களுடைய காஸ்ட் ஸ்ட்ரக்சரே சொல்லியிருக்காங்க, 280 ரூபாய் அவங்களோட மேனுபேக்சரிங் காஸ்ட், இன்னொரு 30-40 ரூபாய் டிபெண்டிங் ஆன் எங்க டிரான்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் பண்ணணும் அதுக்கு உண்டான காஸ்ட்னு சொல்லிட்டு காஸ்ட் ஸ்ட்ரக்சரே கொடுத்துருக்காங்க. ஸோ அரசாங்கம் அதுக்கு காசு கொடுக்காம வந்து சீரம் இன்ஸ்டியூட்டோ பாரத் பயோடெக்கோ அது ஓசியில கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்திலயுமே நியாயமே கிடையாது. இது வந்து ஒரு கம்யூனிச சித்தாந்தம், ஒரு தவறான சித்தாந்தம் தான் சொல்லுவேன். ஆனா அரசாங்கம் இதை ஃப்ரீயா கொடுக்கணும்.
இப்ப கேரள அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, நான் என் மக்களுக்கு இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லிச்சு. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. சோ அதுக்குதான் பட்ஜெட்ல 35,000 கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டதுல ஏற்கனவே ஒரு 50% அதாவது அவர் என்ன சுட்டிக்காட்டினார் சூர்யா, சுதந்திர தின உரையில பிரைம் மினிஸ்டர் தான் சொன்னாரு எல்லோருக்கும் இலவசமாக அனைவருக்கும் தடுப்பூசி இலவசமாக. அவர் வந்து பணக்காரர்கள் கட்டணம் செலுத்தணும்னோ ஏழைகளுக்கு மட்டுமோ அல்லது நடுத்தரவர்களுக்கோ எதுவும் பிரிச்சு பேசுறீங்க. செந்தில், நான் என்ன சொல்றேன், ஒரு பணக்காரர்களோ இல்ல கார்பரேட் நிறுவனங்கள் அவர்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஏன் சார்ஜ் பண்ணக்கூடாது? சார் தவறில்ல, நான் உங்க கருத்துல நான் வந்து அது உங்களுடைய கருத்து, எஸ் அப்சல்யூட்லி ரைட். நான் என்ன கேக்குறேன்னா சார், பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு உரையாற்றுகிறார் நாட்டு மக்களுக்கு. அவர் சொல்லுகின்ற பொழுது கார்பரேட் நிறுவனங்கள் நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து இப்போ ரொம்ப தெளிவா சொன்னார் அந்த வார்த்தையை, அனைவருக்கும் தடுப்பூசி இலவசமாக. அதான் சார், அனைவருக்கும் தடுப்பூசி இலவசமாக கொடுக்கப்படணும் சொல்றது அவர் சொன்னதுனால அந்த எதிர்பார்ப்பு வந்துச்சு. அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் இல்லையா, அது ஒரு பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் தான். இப்ப எல்லாருக்கும் 130 கோடி மக்கள் பேர்லயும் இதை வச்சு நீ காசு கொடுத்துதான் போட்டுக்கணும்னு சொன்னாதான் தப்பு. சில பேரால முடியும். இப்ப வந்து ஃபைசரோ எம்ஆர்என்ஏ இது மடர்னானோடைய வேக்சின் இந்தியாவுக்கு வந்ததுன்னா, அவர்கள் வந்து ஜனவரி மாசம் இந்தியாவுக்கு வந்து எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் கேட்டாங்க. $29 காஸ்ட் பிரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்க, அதாவது 3,000 to 3,500 ரூபாய். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, லயபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன், அதாவது இதுக்கு உண்டான பின் விளைவுகளுக்கு நான் லயபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதான் நம்ம எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் கொடுக்கல அதுக்கு. ஓகே, இப்போ ஃபைசரும் மடர்னாவும் இந்தியாவுக்கு வந்ததுன்னா அதை 3,500 ரூபாய் கொடுத்து போடுவதற்கு அவங்களுடைய காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கக்கூடிய காஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கறதுக்கு அரசாங்கம் அதை ஃப்ரீயா கொடுக்கணும் எதிர்பார்க்கறீங்க? அது வேணுங்கிறவங்க அது போட்டுக்கலாங்க. கடைசி பாயிண்ட் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். நீங்க இஸ்ரேல்ல வந்து 95 இருக்கிறது 80% போட்டாங்க, அங்களுடைய பாப்புலேஷன் 95 லட்சம் தான் சார். அதுல 80% சொல்றேன், நான் திருப்பி பர்சன்டேஜ்லாம் சொன்னேன். என்ன நிலவரம் அப்படிங்கறதையும் வந்து சுட்டிக்காட்டுறாங்க. நம்ம அதுல இருந்து பேசலாம். நான் ஸ்ரீராம் சார் நிறைவு கருத்து ஒரு நிமிடத்துக்குள்ளாக இதுல எனக்கு கூட ஒரு கேள்வி, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க, குறிப்பா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள். உத்தரப்பிரதேசத்துல வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், கவுக்கான பசுமாட்டிற்கான பிரத்யேக ஆம்புலன்ஸ் சர்வீஸை வந்து அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற செய்தி. அதே மாநிலத்திலிருந்து வரக்கூடிய இன்ன பிற செய்திகள், இறந்த சடலத்தை எடுத்துச் செல்வதற்கு ஆட்டோ ரிக்ஷாவில் எடுத்துகிட்டு போகிற காட்சியில் நம்ம பார்க்குறோம். ஆக்சிஜன் தேவை என்று ட்விட்டரில் பதிவிட்ட ஒரு இளைஞனின் மீது வந்து கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான பேண்டமிக் காலங்களில் தடுப்பூசி இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதை உற்பத்தி செய்யக்கூடிய இருக்கிறதுல நடைமுறை சிக்கல்கள், இதை தாண்டி குறைந்தபட்சம் இது போன்ற நிகழ்வுகள் எதை உணர்த்துகின்றன? வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் சார்ந்த உபகரணங்களுக்கும் ஜிஎஸ்டி வரி 18-20% என்று வரக்கூடிய அந்த ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கவலைக்குரியதாக இருக்கிறது. இதையாவது தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. சுருக்கமாக உங்களுடைய நிறைவு பார்வை. சுருக்கமாக நான் இவர் வந்து இன்னொரு அந்த அரசியல் விமர்சகர் ரொம்ப நிறைய விஷயம் பேசினார், அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு டைமும் கொடுக்கல, எனக்கும் டைம் இல்லை, நான் இன்னொரு சேனலுக்கு போகணும். அதனால நான் வந்து சுருக்கமா சொல்லிடுறேன். அரசு சொல்லியிருக்கிற அந்த 35,000 கோடி 150 ரூபா விலை கிடையாதுங்க. அவன் சீரம் இன்ஸ்டியூட்டாட்டும் எல்லாரும் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் 10 லட்சம் 1 கோடி தான் நான் 150 ரூபாய்க்கு தரேன்னா, மீதி எல்லாம் 400 ரூபாய்க்கு சொல்றாங்க. அப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 கோடியை தாண்டி போயிடும். இலவசமா கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. பணக்காரங்களுக்கும் கொடுக்கலாம், பணக்காரங்க நான் சொல்றது நான் பேசுறதுதான் ஒழுங்கான பொது உடைமையா இருக்கு. வசதி இருக்கிறவர்கள் பே பண்ணட்டும், வசதி இல்லாதவர்கள் அரசாங்கம் ஃப்ரீயா கொடுக்கணும். அதுதான் அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் செய்து அனைத்து அரசாங்கங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் செய்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிற ஒரு ஹேட்ரட நீங்க பேசுறத பத்தி நான் வந்து அரசியல் பேசுறதுக்கு இந்த இதுக்கு வரல. நான் வந்து உண்மை பூர்வமா எது நிதர்சனம் அதை சொல்றதுக்கு தான். உத்தரப்பிரதேசில் நடக்கிறத உத்தரப்பிரதேசில் நடக்கிறதுக்கு உண்டான விவகாரங்களை கண்டிப்பாக ஒரு பாஜக நிர்வாகிகிட்ட நீங்க இதை கேட்டீங்கன்னா அரசியல் சார்ந்து அதனுடைய விவரங்களை சொல்லுவாங்க. கண்டிப்பாக அங்க நடப்பதோ அல்ல, பிகாஸ் இது வந்து ஒரு ஓவர்வெல்மிங் சிச்சுவேஷன். டெல்லி ஆகட்டும், மும்பை ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், சத்தீஸ்கர் ஆகட்டும், அனைத்து இடங்கள்லயும் இந்த பேண்டமிக் வந்ததனுடைய ஒரு இன்னொரு இது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிக அளவுல ஸ்ப்ரெட் ஆகி அதிக அளவுல வருதுதான்.
இது வந்து ஒரு இது ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். இதை வந்து நீங்க மேனேஜ் பண்ண வேண்டியதான் ஒரு கவர்மெண்டோட வேலை. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நன்றி. நான் இன்னொரு தேங்க்யூ சார். நீங்க விடைபெறுங்கள். உங்கள் வருகைக்கும் கருத்திற்கும் நன்றி திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி. நன்றி.